ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூவான மல்லிகைப்பூ செடி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மல்லிகைப்பூ செடி எப்படியெல்லாம் வந்து அதை பூக்க வைக்கிறது, எப்படி அதை ஹெல்த்தியாக வளர வைக்கிறது, இயற்கையான உரம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மல்லிகைப்பூ செடி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. எல்லார் வீட்லேயுமே ஒரு சின்ன தொட்டியிலையாவது ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்த்திட்ருப்போம். இப்போ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க, சிஸ்டர் நான் வந்து மல்லிகைப்பூ செடியெல்லாம் வளர்த்திட்ருக்கிறேன், ஆனால் வந்து செடி தலையவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. இப்போ உங்கள் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் இதுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க, அதை தயவுசெய்து வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ எல்லாருக்காகவுமே இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே மல்லிகைப்பூனாவே ரொம்ப பிடிக்கும், அதுவும் மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து இடம் இல்லாதவங்க, தோட்டம் வைக்க வந்து முடியாதவங்க, நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இல்லை மேலே குடியிருந்தோம் அப்படின்னா மேலேயோ ஒரு தொட்டி வச்சு நம்ம அதில் வந்து செடிகள் வச்சு வளர்த்திட்டு வருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நானும் அப்படி தான், தொட்டி அதாவது பக்கெட்டில் வந்து வேஸ்டான பக்கெட்டில் தான் வந்து செடிகள் வச்சு நான் வளர்த்திட்டு வர்றேன். இப்போ இதை வந்து நான் எப்படி பராமரிக்கிறேன், இப்படி நம்ம மல்லிகைப்பூ செடியில் இப்படி வந்து பெருசு பெருசாக பூ பூக்கிறதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத அப்படியே நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி வந்து இப்போ வெயில் சீசனில் தான் ரொம்ப பூக்கும், அதாவது மே மாதத்துலாம் வந்து இப்போ ஏப்ரல்லேருந்து மே வரைக்குமே நல்ல பூக்கள் கொடுக்கும். ஏன்னா மல்லிகைப்பூ வந்து வெயில் காலத்தில் தான் நிறைய பூக்கள் கொடுக்குற காலமே வந்து வெயில் காலம்தான். இப்போ பனி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொடி பொடியாக பூ இருக்கும், பூவும் பூக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பனிகாலம் முடிகிற சீசனில் கரெக்டாக அந்த டைம் பார்த்து இதை வந்து கட் பண்ணி விடணும். இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அந்த கட் பண்ணி விட்ட வீடியோலாம் வேற உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த செடி நான் வந்து கட் பண்ணி விட்டு ஒரு 20 நாளில் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஒரு கட் பண்ணி விட்டு ஒரு 15 நாள் ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ நல்லா தலைஞ்சு ஃபுல்லாக கிளைகள் வந்து புது கிளைகள்லாம் வந்து நல்லா பூக்கிற சைஸுக்கு அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிது, குட்டி குட்டியாக அரும்பு நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ சீசன் வந்து ஆரம்பித்ததுனால இப்போ வந்து பூக்கள் வந்து நிறையவே பூக்க ஆரம்பிக்குது. இப்போ இது போல் நல்லா ஹெல்த்தியாக தளைஞ்சு நம்மளுக்கு பூ கொடுக்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத நான் அப்படியே சொல்லிகிட்டே வர்றேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இதில் வந்து நல்லா உள்ள களைகள் எல்லாம் வந்து எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வேஸ்டாகக்கூடிய கழிவு பொருட்கள், அதாவது காய்கறி கழிவுகள், அரிசி களையிற தண்ணி, இதை தான் வந்து நான் இந்த செடிகளுக்கு எல்லா செடிகளுக்குமே இதை தான் நான் உரமாக கொடுக்குறேன். அதனால தான் இந்த நம்ம செடிகள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்குது, பூக்களுமே வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்குது. ஆனால் அந்த வேஸ்ட்டு கழிவுகளை நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு. அதை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து இதில் வந்து களைகள் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி வேஸ்ட்டான செடிகள்லாம் வந்து வளர்ந்து வரும். அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நல்லா தூர சுற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா புது மண், அதாவது கீழே உள்ள மண்ணெல்லாம் மேலே வர்ற மாதிரியும், மேலே உள்ள மண்ணெல்லாம் கீழே செடிகளுக்கு கீழே போகிற மாதிரியும் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க மண்ணை. அப்போ அதுக்கு வந்து அந்த வேர்களுக்கு வந்து நல்லா ஆக்சிஜன் கிடச்சி நல்லா வந்து புது புது கிளைகள் வந்து உருவாகும். இன்னொன்று, நம்ம நல்லா அந்த செடியை சுற்றி நல்லா மண்ணை கிளறி விடும்போது அந்த வேர்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன சைடில் உள்ள வேர்கள் எல்லாமே கட் ஆகும். அப்போ புதிய வேர்கள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ செடிகளுமே பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து விட ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு நான் என்னென்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து திடமும் வந்து ஊற்றி கீழே ஊற்றாமல் ஒரு பக்கெட்டில் இது மாதிரி ஊற்றி வச்சுக்குவேன். இதில் பார்த்திங்க என்ன போட்டிருக்கேன்னா வெங்காய சருகு, அதாவது வெங்காயத்தோல் வேஸ்ட் ஆகிறது, காய்கறியுடைய கழிவுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோட தோல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அதே வந்து ஊற்றி பக்கெட்டில் வந்து ஒரு 5 நாள் வரைக்கும் அப்படியே ஊற்றி தனியாக ஊற வச்சுருவேன். அது அப்படியே ஊறிட்டுருக்கோம். இப்போ இதில் இந்த வாழைப்பழத்தோல், வேஸ்ட் ஆகிற வாழைப்பழம், அப்புறம் வந்து இந்த தேங்காவுடைய நார் இருக்குல்ல, நம்ம தேங்காய் வெட்டும்போது எடுக்கிற நார், இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டு ஊற வச்சுருவேன்.
அப்புறம் நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக நம்ம மாவு தோசையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தில் வேஸ்ட்டாக மாவுகள் இருக்குல்ல, அதை வந்து பாத்திரத்தை நம்ம கழுவ போகல, அதுக்கு முன்னாடி அந்த கிண்ணத்தில் உள்ள மாவெல்லாம் கழுவி இந்த தண்ணியிலேயே ஊற்றி வச்சுருவேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிரும். இப்போ இதில் வந்து வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால அதில் வந்து பொட்டாசியம் சத்து வந்து அதிகம் இருக்குது, அதாவது செடிகளை வளர்க்கக்கூடிய நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து ரொம்ப இருக்கிறதுனால செடிகள் வந்து நல்லா வளரும். எப்போதுமே வாழைப்பழத்தை மட்டும் கீழேயே போடாதீங்க, அதோட தோல் வாழைப்பழம் எல்லாத்தையுமே உள்ளே போடுங்க. அதே மாதிரி இந்த தேங்காய் நாரி எதுக்கு போடுறேன் அப்படின்னா, செடிகளுக்கு அதை அப்படியே நம்ம நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் வந்து நல்லா தளர்ச்சியாக தளைஞ்சு வருங்க, அதுக்கு வந்து ஹீட்டே போகாது, நல்லா குழு குழுன்னு நல்லா தளைஞ்சு வரும். புதினா வளர்க்குறதுக்கெல்லாம் இந்த தேங்காய் நாரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து புதினா வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். இந்த தேங்காய் நாரை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க, அதை அப்படியே பிரித்து விட்டு மண்ணோடு கலந்து புதினா செடி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக தளைஞ்சு வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன், நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நல்லா ஹெல்த்தியாக தளைஞ்சு வந்துட்டுருக்குது. இப்போ அதுபோல் இதெல்லாமே நல்லா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த வாழைப்பழம்பத்தையெல்லாம் வந்து நல்லா கையில் கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி விட்டு இந்த தண்ணி வந்து நல்லா புளிச்சிரும், ஏன்னா நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா புளிப்பு எடுத்துரும். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் நம்ம இப்போ அரை பக்கெட்டு தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் ஒரு பக்கெட் அளவுக்கு நல்லா தண்ணி கலந்துக்கோங்க. அரை பக்கெட்டுக்கு அரை பக்கெட்டு தண்ணி ஃபுல்லாக நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை ஒவ்வொரு கப்பு வந்து எல்லா செடிகளுக்குமே வாரத்துக்கு ஒரு நாள் கொடுங்க, இல்லை 15 நாளைக்கு ஒரு நாள் வந்து இந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு கொடுங்க. இதுதான் நான் கொடுக்குற ஹெல்த்தியான உரங்க. இது வரைக்கும் கடையில் எந்த உரமுமே நான் வாங்கி செடிகளுக்கு கொடுத்ததில்லை. எல்லா செடியுமே ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இப்படி தான் நான் வந்து வீட்டிலேயே தயார் பண்ணி கொடுக்குறேன். அதுபோக பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, சாயந்தரமும் காலையிலையும் 6 மணிக்கு மேலே 5:30 to 6 மணிக்குள்ள லைட்டாக அப்படியே செடிகளை எல்லாம் கழுவி விட்ட மாதிரி தண்ணி விடுங்க. அதே போல் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வாசல் தெளிக்கும் போது எல்லா செடிகளுக்குமே நல்லா தெளிச்சு விடுற மாதிரி, மழை பெய்கிற மாதிரி நல்லா சாரலாக அப்படியே தண்ணி விட்டுருங்க. சூப்பராக ஹெல்த்தியாக வளரும். இதுதான் நான் வந்து மல்லிகைப்பூ செடி வளர்க்குற முறைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.